அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் எக்ஸ்போ. இன்னைக்கு நம்ம சேனல் ஃபுட் எக்ஸ்போவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னா, இந்த லிவர் வந்து அனிமிக்காக இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அவங்களுக்கு. அப்புறம் இது வந்து சாப்பிடாதவங்க கூட வேணும்னு சொல்லி கெட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிவரும் அப்புறம் வந்து செவரொட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை கிலோ போல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலை, அப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை அரை ஸ்பூன், மஞ்சத்தூள், அப்புறம் சீரகம், மிளகு, காய்ந்த மிளகாய், இந்த மூணு தான் நமக்கு மசாலா, அரைக்கக்கூடிய மசாலா. அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நமக்கு ஆயில், அப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு. பேன் சூடான உடனே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போ மிளகு, சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய், இந்த மூணையும் நம்ம மிக்சியில் நல்ல பட்டு போல் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக குற குறன்னு இருக்கட்டும், நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணது சேர்த்துருக்கேன், நம்ம இதுக்கு ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நம்ம லிவரை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி எதுவும் அதில் சேர்க்க வேண்டாம், நம்ம குக்காகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியே நமக்கு போதும். எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்தோன்னா நமக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இதை மூடிட்டேன், கரெக்டாக ஒரு விசில், ஒரு விசில் நம்ம ஆஃப் பண்ணிடணும், அதிகமாக போடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ நிற்கிதுன்னு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, வெந்திருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணலாம். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம வந்து அந்த டைம்லேயே ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சோம்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கொடுக்கும். அதே மாதிரி பெப்பர் எந்த டிஷ்ஷில் சேர்த்தாலும் நம்ம அதை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துறேன். இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம அந்த அடுப்பு மேலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு திறந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஈரல் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரு சுவையான ஈரல் வறுவல் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் ஃபுட் எக்ஸ்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.